மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கையில் மழைநீர் வழிந்தோடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். இந்நிலையில் மதுரையில் இருந்து சென்னை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் இருக்கையில் மழைநீர் ஊற்றுவதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து ட்விட்டர் மூலமாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சருக்கு புகார் தெரிவித்துள்ளார். மழைக்காலங்களில் பேருந்திற்குள் மழைநீர் ஊற்றிய அவலத்தை தொடர்ந்து ரயிலின் உள்ளும் மழைநீர் ஊற்றுவது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் ஆம்புலன்ஸ் மீது அமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். கொட்டாகர தாலுகா மருத்துவமனையிலிருந்து திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரிக்கு நோயாளியுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது புலமண் சந்திப்பில் சிக்னல் வேலை செய்யாததால் போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை சீர் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஆம்புலன்ஸிற்கு சைகை செய்து கடந்து செல்லுமாறு கூறினர். இதனை அறியாத கல்வி அமைச்சர் சிவன்குட்டியின் பாதுகாப்பு வாகனம் சாலையை கடந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மீது வேகமாக மோதியது. இதில் ஆம்புலன்ஸ் ஆலைகள் உருண்டதில் அதில் இருந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. சந்திரயான் 3 விண்கலம் நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ளதை தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் குழு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து சந்திரயான் 3 விண்கலம் நாளை பிற்பகல் 2:35 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதனிடையே சந்திரயான் 3 மாதிரி வடிவத்தோடு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று விஞ்ஞானிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். யமுனை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. யமுனை ஆற்றில் கரை புரண்டுள்ள வெள்ளத்தால் டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. காஷ்மீர் கேட் பகுதிகள் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் நேரில் பார்வையிட்டார். கனமழை வெள்ளத்தால் இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. ராட்சத பாலங்கள் முதல் சாலைகள் வரை அடித்துச் செல்லப்பட்டன. மரங்கள், வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் காணாமல் போயின. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் ஆய்வு செய்தாா்.